இன்னைக்கு நாம 2024ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன டூபட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான ஹிந்தி படம் கொண்டு வந்திருக்கேன். நம்ம ஹீரோயின் வந்துட்டு போலீஸா இருந்தாலே படம் பங்கமா இருக்கும். இந்த படத்துல நம்ம ஹீரோயின் போலீஸாவும் இருக்காங்க, வக்கீலாவும் இருக்காங்க. ஒரு புருஷன் பொண்டாட்டி பேராகிளைடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிட்டே இருக்கும் போது பொண்டாட்டிய புருஷன் கொலை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வரா. இந்த கேஸ் எடுத்து ஹீரோயின் போலீஸா விசாரிக்கிறாங்க, வக்கீலா வாதாடுறாங்க. கடைசியில இந்த படத்துல நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் இல்லாம நமக்கும் சேர்ந்து வச்சாம்பாரா ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பங்கமான ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. இந்த படம் நம்ம நினைச்ச மாதிரி போயிட்டே இருந்துட்டு நம்ம நினைக்காத மாதிரி அப்படியே தலையீழா திரும்பும் பாருங்க. அதுதான் இந்த படத்துடைய ஸ்பெஷாலிட்டியே. இந்த படத்தை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு புருஷன் முன்னாட்டி பேராகிளைடிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஜாலியா பறந்து வந்துட்டே இருக்கும் போது திடீர்னு அந்த பொண்ணு என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அங்க என்ன விஷயம் ஆகுது அப்படின்னே புரியல. ஸ்பாட்டுக்கு போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க, பொதுமக்கள் எல்லாம் குமிஞ்சு நிக்கிறாங்க, வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்படியே தட்டு தடுமாறி வந்து அங்க ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அந்த பிரிட்ஜ்ல மோதி அப்படியே தொங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரையுமே காப்பாத்தி மேல கூட்டிட்டு வராங்க. அந்த பையனை அரெஸ்ட் பண்றாங்க. இந்த பொண்ணு ஒரு மாதிரி குளிர்ல நடுங்கிட்டு அந்த பெட்ஷீட் எல்லாம் போத்திக்கிட்டு மூஞ்ச கூட சரியா வெளியே காமிக்காம பயங்கரமா அழுதுட்டு நின்னுகிட்டு இருக்கா. என்ன விஷயம் ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட கேட்கும் போது அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா. இப்ப அப்படியே ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பயாச்சும் சொல்லு என்ன விஷயம் ஆச்சு, அது ஆக்சிடென்டா இல்லனா வேற ஏதாவது ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னுடைய புருஷன் துருவுதான் என்ன கொலை பண்ண பார்த்தான் அப்படின்னு சொல்லும் போது நான் ஒன்னும் அவளை கொலை பண்ணல, நீங்க என்ன நம்புங்க, நான் ஒன்னும் கொலகாரம் கிடையாது கொலகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் செல்லுக்குள்ள கத்திக்கிட்டே இருக்கான். இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி 3 மாதங்களுக்கு முன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இந்த ஊருக்கு புதுசா டிரான்ஸ்பர் ஆகி போலீஸா வந்திருக்காங்க. ஹீரோயின் எஸ்ஐ நினைக்கிறேன். இவங்க ஸ்டேஷன் வரும்போதெல்லாம் கூடவே ஒரு முயல் குட்டியை கூட்டிட்டு வராங்க. எதுக்காக மேடம், கடந்த 1 மாசமா நீங்க டியூட்டிக்கு வரும்போதெல்லாம் இந்த முயல் குட்டியை தூக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் கேட்கும் போது என்னுடைய அம்மா தான் இந்த முயல் குட்டியை வளர்த்தாங்க, அவங்க இப்போ இறந்து போயிட்டாங்க, இதுக்கு யாருமே கிடையாது, இதுக்கு ஒரு அப்பாவை தேடிட்டு இருக்கேன், நீ வேணா அப்பாவாயிடு அப்படின்னு போது எனக்கெல்லாம் முயல் குட்டி வேணாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே கரண்ட் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் நான் போயிட்டு ஃபியூஸ சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சரி பண்ணிக்கிட்டே இருக்கும் போது மேடம் உங்களை பத்தி நான் சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன், அதை பத்தி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எவரும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. உங்க தம்பியே ஏதோ ஒரு குற்றம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே வாதாடி தண்டனை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், உண்மையா அப்படின்னு போது தம்பியா இருந்தாலும் லா லா தான், நம்ம முதல்ல லாவை தான் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு போது என்னதா இருந்தாலும் நமக்கு இருக்கிறது ஒரே குடும்பம் தானே அப்படின்னு போது நீங்க வந்துட்டு நிறைய ஃபேமிலி டிராமாஸ் பாக்குறீங்க போல, நீங்க என்ன பண்ணுங்க இதுக்கப்புறம் ஹாரர் மூவி பாருங்க, அப்பதான் உங்களால வந்துட்டு உண்மையான சினிமாவை என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சி விட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. இப்ப அப்படியே இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் மீட் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் புதுசா டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்காங்க பாத்தீங்களா, அதனால பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்க ரொம்ப நேர்மையா இருக்கிற காரணத்தினால வேற வேற ஸ்டேஷனுக்கு மாற்றப்பட்டுகிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போனா மட்டும்தான் நம்மளால போலீஸா சர்வை பண்ண முடியும், அது மட்டும் இல்லாம இந்நேரத்துக்கு உங்களுக்கு ப்ரமோஷனும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு போது சார் வளைஞ்சு கொடுத்தே போனா வாழ்க்கை முழுக்க வளைஞ்சிட்டேதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஏமா காத்தடிக்கும் போது மரம் வளைஞ்சு கொடுத்தா மட்டும்தான் அந்த காத்துல இருந்து தப்பிக்க முடியும், இல்லனா உடஞ்சி கீழே விழுந்துடும் அப்படின்னு போது மரம் வளைஞ்சு கொடுத்தாலும் கூட காத்து ஒவ்வொரு வாட்டி அடிக்கும் போதும் மரம் வளைஞ்சு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு டயலாக் பேசிட்டு அப்படியே உள்ளுக்குள்ள போறாங்க. மறுபடியும் பவர் கட் ஆகுது. இதே டைம்ல யாரோ கால் பண்றாங்க. ஹீரோயினா போயிட்டு அட்டன் பண்றாங்க. ஒரு பொண்ணு தன்னுடைய புருஷனையே போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு, டெய்லி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு, வந்து என்ன விஷயம்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரு கால் பண்ணி சொல்றாங்க. அது ஒரு லேடி, யாருன்னு புரியல. சரி ஓகே நான் போயிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, மேடம் இதுக்கெல்லாம் கிளம்பி போயிட்டு பாக்காதீங்க, எப்பயுமே பொண்டாட்டிங்க புருஷனுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அடிச்சாலும் கொலை பண்ணாலும் புருஷன் புருஷன் தான் நடந்துப்பாங்க, போகாதீங்க டைம் தான் வேஸ்ட் அப்படின்னு சொல்ல அந்த கான்ஸ்டபிள் சொல்ற பேச்சையும் கேட்காம நான் போயிட்டு சும்மா வாச்சு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் போகும்போது அப்படியே சில பல விஷயங்களை நம்ம கிட்ட பேசிக்கிட்டே போறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்க போறேன், என்னுடைய ஸ்பெஷாலிட்டியே நான் பிரச்சனையில மாட்டிக்கிறது மட்டும்தான், என்னுடைய அம்மா வந்துட்டு ஒரு வக்கீலா இருந்தாங்க, அப்பா வந்துட்டு ஒரு ஜட்ஜா இருந்தாரு, அம்மாக்கும் அப்பாக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கும், அம்மா வந்துட்டு தன்னுடைய கிளைண்ட்டுக்கு வந்துட்டு நியாயம் கிடைக்கணும் நியாயத்துக்காக மட்டும் போராடுவாங்க, அப்பா வந்துட்டு நீதி நேர்மை சட்ட புத்தகத்துல என்ன விஷயம் இருக்கோ அதை தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ வந்துட்டு ஒரு குற்றவாளி எமோஷனலி தெரியாம ஒரு கிரைம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு கூட அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனா அப்பா வந்துட்டு எமோஷனலி தெரியாம ஒரு கிரைம் பண்ணா கூட அது ஒரு ஆக்சிடென்டா இருந்தா கூடமே சட்ட புத்தகத்துல என்ன விஷயம் இருக்கோ அதுபடிதான் தீர்ப்பு கொடுப்பாரு, நான் வந்துட்டு அப்பா சைட் தான், என்னதான் ஒரு மனுஷன் குற்றமே பண்ணிருந்தேன்
இருந்தாலும் தெரியாம பண்ணா கூட அது வந்துட்டு குற்றம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியும், நான் அப்பாவுடைய வழியில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு ஒரு வீட்டுடைய கதவை தட்டுறாங்க. இப்ப ஒரு லேடி தான் வந்து கதவு ஓபன் பண்றாங்க, கூடவே ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணுடைய பேரு சௌமியா மக்களே. அந்த பொண்ணுடைய தலையில லைட்டா காயம் பட்டிருக்கு. என்னமாச்சு, புருஷன் கொடுமை பண்றான் அப்படின்ற மாதிரி யாரோ எனக்கு அனானிமஸா கால் பண்ணாங்க, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சௌமியா சொல்றாங்க. அப்படின்னா காயம் பட்டிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் அலமாரியில இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை டமால்னு சாத்துறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில அந்த கான்ஸ்டபிள் நம்ம ஹீரோயினை கூட்டு போலான்னு வந்திருக்காரு. என்ன மேடம், நான் நேத்து அவ்வளவு சொல்லியும் என் பேச்ச கேட்காம அந்த பொண்ணுக்கு உதவி செய்ய போறேன்னு போனீங்களே, அந்த பொண்ணு யாருக்கு உதவி செஞ்சா? தன்னுடைய புருஷனுக்கு மட்டும்தான் எல்லா பொண்ணுங்களும் சப்போர்ட்டா இருப்பாங்க, எப்பயுமே புருஷனுக்கு எதிராக கம்ப்ளைண்டே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே வீட்டை சுத்தி முத்தி பார்க்கும் போது இவங்க லாலாம் படிச்சு டிகிரி எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. மேடம் இதை எப்ப முடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய பிளந்து பாக்குறாரு. இப்ப அப்படியே இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பும் போது வாக்கி டாக்கில ஒரு ஸ்பாட்ல சண்டை நடக்குது. உடனே அது என்ன விஷயம்னு போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. அது ஒரு பேராகிளைடிங் ஸ்பாட்டு. அங்க ஒரு பொண்ணு பேராகிளைடிங் பண்ற அந்த டீம் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அநியாயமா என்ன தள்ளி உள்ள பாத்தீங்க அப்படின்னு போது இங்க பாருங்க மேடம், எல்லாத்துக்கும் உங்க வெயிட் தான் காரணம், நான் ஸ்டார்டிங்லயே சொன்ன ஏத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க தான் நான் சொல்ற பேச்ச கேட்காம நான் வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அங்க வந்து சில பிரச்சனை பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இப்ப அப்படியே அங்க துருவரா, இங்க பாருங்க என்னுடைய சாரியே வந்துட்டாரு, இதுக்கப்புறம் அவரு வந்து பேசுவாரு அப்படின்னு போது அந்த பையன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். அந்த பையன் பேசினவனே இந்த பொண்ணு அமைதியாயிடுறா அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இவன் பேர் தான் துருவ சூது. இந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நாள் தான் அது, ஹரியானால இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கான். வந்தவன் சமயம் செட்டில் ஆயிட்டான், ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சான், இப்போ பேராகிளைடிங்ல கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கான். அப்பா வந்துட்டு ஒரு பயங்கரமான பணக்காரன், முக்கியமா அரசியல்வாதியும் இருக்காரு. அந்த சப்போர்ட் மூலமா டக்கு டக்குன்னு வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றாரு இந்த கான்ஸ்டபிள். அது மட்டும் இல்லாம நேத்து நம்ம ஒரு வீட்டுக்கு போனோம் இல்லையா, ஒரு வீட்டுல இருந்து போன் கால் வந்துச்சு பாருங்க. அந்த போன் கால பண்ணது வேற யாரும் கிடையாது, இவனுடைய மனைவி தான். அந்த பொண்ணு பேரு சௌமியா. அந்த பொண்ணு பக்கத்துல இருக்க ஒரு ஸ்கூல்ல டான்ஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு போது நம்ம ஹீரோயின் இங்க இருந்து கிளம்பி போறாங்க. அந்த பொண்ணு எந்த ஸ்கூல்ல இருக்காளோ அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு பார்க்கும் போது அவங்க டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கிருந்து கிளம்பி ஒரு கடைக்கு போறாங்க. அந்த கடைக்கும் ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அந்த கடைக்கு போயிட்டு பார்க்கும் போது அந்த பொண்ணே வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் அப்படியே பேனு பாக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு தான் நம்மளை பத்தி நல்லாவே தெரியுமே, ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி வந்து பேசுறா. அது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி மாடர்னா ட்ரெஸ் பண்ணிருக்காளே, அவ்வளவு சீக்கிரம் எப்படி ட்ரெஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது பின்னாடியே சௌமியா நிக்கிறாங்க. நீங்க இப்போ இந்த கடைக்கு பொருள் வாங்கவா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கொய்யால ரெண்டு பேரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்க்க அந்த பொண்ணு வந்துட்டு என்னுடைய ட்வின் சிஸ்டர் பேரு சௌமியா, அதெல்லாம் கண்டுக்காதீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோயின்க்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்ப அந்த கடையிலேயே ஒரு ஆன்டி இருப்பாங்க. ஸ்டார்டிங் சீன்ல கூட அந்த வீட்டுல ஒரு ஆன்டியை காமிச்சிருப்பாங்க. அந்த ஆன்டி வந்துட்டு முயல் குட்டியை தூக்கிட்டு வந்து இது உங்களுடைய இது, நேத்து வந்துட்டு நான் தான் கால் பண்ணேன், சௌமியாக்கு உங்க உதவி தேவைப்படுது அப்படின்னு போது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க. இவங்க அப்படியே பக்கத்துல இருக்க ஒரு காஃபி ஷாப்க்கு போயிட்டு உட்காந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு சௌமியாக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சௌமியா தன்னுடைய புருஷனை எதிர்த்து பேசவே மாட்டா, ஆனா அந்த புருஷங்கார விடாம டார்ச்சர் பண்றான், போட்டு அடிக்கிறான், முகரைய உடைக்கிறான், ஆனா இவ ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசவே மாட்டா அப்படின்னு போது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும் போது ஏன்னா அவளுடைய தங்கச்சி கிட்ட அவ தோத்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்டி சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே சில பல வருஷங்களுக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. சௌமியா அதுக்கப்புறம் ஷெய்லி ரெண்டு பேருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ட்வின் சிஸ்டர். நம்ம வந்துட்டு சௌமியாவை அக்கா அப்படின்னு சொல்லலாம், அதுக்கப்புறம் அந்த ஷைலிய வந்துட்டு தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கலாம். இவங்க ரெண்டு பேரு அவங்களுக்கு ஒரு அம்மா ஒரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தான் இந்த ஆன்டி வீட்டுக்கு வராங்க. இவங்க முக்கியமா இந்த பொண்ணுங்களை பாத்துக்கணும் அப்படின்னு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இவங்க வந்து நல்லாவே பாத்துக்கிறாங்க, இந்த குடும்பம் நல்லா போக ஆரம்பிக்குது. ஆனா திடீர்னு இந்த குழந்தைங்களுக்கு 8 வயசு இருக்கும் போது அம்மா தவறிடுறாங்க. இந்த விஷயத்த சௌமியாவால தாங்கிக்கவே முடியல. திடீர்னு அந்த பொண்ணுக்கு வீசிங் ப்ராப்ளம் எல்லாம் வர ஆரம்பிக்குது, ரொம்ப ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறா. அதனால இந்த பொண்ணை கொஞ்சம் கண்ணும் கருத்தமா பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் ஷெய்லிக்கு பிடிக்காம போகுது. அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா அம்மாவுடைய வாட்சை நம்ம சௌமியா எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த வாட்ச் எனக்கு தான் வேணும், அம்மாவுடைய வாட்ச் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க, இல்ல அம்மாவுடைய வாட்சை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌமியா வாங்குறாங்க. ஷெய்லி அவளுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி வந்து கேட்கும் போது ஏன் எனக்கு வேணாவா, அம்மாவுடைய வாட்சை எனக்காக அவன் விட்டு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாரு, உன்னுடைய அக்காக்கு உடம்பு சரியில்லை, அதை புரிஞ்சுக்கோ, அவளுக்கு விட்டு கொடுத்துட்டு போ அப்படின்னு போது முத முதல்ல இந்த பொண்ணுக்கு காண்டாவது. அதுக்கப்புறம் அடிக்கடிக்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க.
பண்றாங்க. முக்கியமா சௌமியாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சில விஷயம் அந்த பொண்ணுக்கு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து இந்த பொண்ணு கடுப்பாகிறா. சௌமியாக்கு தலை செய்யும் போது எனக்கு தான் நீங்க முதல்ல சீவி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி வந்து கேட்க, உன்னுடைய அக்காக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் முடிச்சு அமைச்சிடுறேன், கொஞ்சம் முடிய போகுது அப்படின்னு சொல்லும் போது, ஒன்னும் தேவையில்ல, எப்பவுமே நீங்க அந்த பொண்ணுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க, எனக்கு எதுவுமே பண்ணவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளே போயிட்டு தலை செய்விக்கிறா. அன்னைக்கு நைட்டே பார்த்தா சௌமியாவுடைய முடிய கட் பண்ணி விடுறா. இதனாலேயே சௌமியா சமயம் அழுகும் போது இந்த பொண்ணு வந்துட்டு வர வர பயங்கரமா குடும்பத்தனம் அதிகமா பண்ணிக்கிட்டே இருக்கா. இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்டல்ல சேர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா முடிவு பண்றாரு. இந்த விஷயம் ஷைலிய இன்னும் கொஞ்சம் கடுப்பாக்குது. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், உன்னால் தான் இப்ப நான் வந்துட்டு ஹாஸ்டலுக்கு போயிட்டு எல்லாரையும் விட்டு தனியா இருக்க போறேன். இந்த வாட்டி வேணா நான் தோத்து போயிருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் எப்பயுமே நான் உங்ககிட்ட தோத்து போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷைலி அப்படியே அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. இவ போனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா நம்ம சௌமியா. இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் இறந்து போயிட்டு இருக்காரு. அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணிருக்கா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறா. ஒரு பக்கம் ஷைலி பார்த்தா லீவ் டைம்ல கூட வீட்டுக்கு வரதே கிடையாது. அந்த பொண்ணு ஏதாவது போட்டியில கலந்துக்கிட்டு வின் பண்ணா அந்த டிராபிஸ் மட்டும் வீட்டுக்கு வரும், அந்த பொண்ணு வீட்டுக்கே வரமாட்டா. அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம சௌமியாவுடைய வாழ்க்கையில நல்லாதான் போக ஆரம்பிச்சிருக்கு. அப்பதான் ஒரு பயங்கரமான புயல் வீசுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்டி சொல்றாங்க. நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம சௌமியா வேலி வியூ பாயிண்ட்க்கு போயிட்டு போட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணி அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டே இருக்கும் போது அப்பதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா துருவரா இந்த மொத்த இடத்தையுமே லீஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்கான் இந்த பையன். ஏன்னா இவனுடைய கம்பெனி தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க பேராகிளைடிங் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு நான் போட்டோ எடுத்து கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சமயம் போட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணி கொடுக்குறான். நீங்க ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, உங்களுக்கு மேகம்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அந்த மேகத்தை தொட்டு பார்க்க ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வேணாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கும், எனக்கு உயரம்னா ரொம்ப ரொம்ப பயம் அப்படின்னு போது, நான் தான் கூட இருக்கேன் இல்லையா, நான் உங்களை சேஃபா கூட்டிட்டு போறேன், என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அந்த சேஃப்டி விஷயங்கள்லாம் மாட்ட ஆரம்பிக்கிறான். மாட்டும் போது ஆக்சுவலா பேராகிளைடிங் வந்துட்டு ஒரு அட்வென்ச்சர் கேம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்காம ஒரு டேட்டிங் கேம் அந்த மாதிரி வச்சிருக்கலாம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமே இல்லாம அவ்வளோ அடி தூரத்துல பறந்துகிட்டு இருப்போம், ரெண்டு பேரும் ஒன்னா கட்டப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சமயம் காதல் டைலாக் எல்லாம் பேசுறான். இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப பயப்படுறா. அதையும் தாண்டி நான் இருக்கேன், நான் உன்னை பாதுகாப்பா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பறக்க வைக்கிறான். அப்படியே பறக்க ஆரம்பிக்கிறாங்க. பறந்து போகும்போது இந்த பொண்ணு சமயா கத்துறா, இறக்கி விட்டு, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு உயரம்னா பயம், பிளீஸ் பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது கத்தாத சௌமியா கொஞ்சம் அமைதியா அங்க கண்ணை திறந்து பாரு அப்படின்னு போது இவங்களும் கண்ணை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த வியூவே சமயா இருக்கு. இவங்க அப்படியே என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பறந்து முடிஞ்சு கீழே இறங்குறாங்க. இந்த பொண்ணுக்கு இன்னமும் பயமா இருக்கு, பயந்துட்டு ஓடுறா. ஆனா ஓடின பொண்ணு திரும்பி ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறா. இப்ப அப்படியே இவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு உருவாகுது. அந்த நட்பு காதலா மாறுது. ஆனா ரெண்டு பேரும் ப்ரப்போஸே பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே ஒரு பாட்டு, இவங்க எங்கெல்லாம் போறாங்க, எங்கெல்லாம் வராங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பத்தி அப்படியே காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சௌமியா வந்துட்டு ஆன்ட்டி கிட்டயும் அங்கிள் கிட்டயும் இந்த பையனை பத்தி அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இந்த டைம்ல தான் எவ்வளவு வருஷமா ஊருக்கு வராத ஷைலி இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணு ஊருக்கு வரா அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு காலை விட்டு இறங்கினோனே எல்லாருமே சமயம் ஷாக் ஆகுறாங்க. முக்கியமா இந்த துரு இருக்கா பாத்தீங்களா, இவ யாரா, பார்க்க அவள மாதிரியே இருக்கா, ஆனா நல்லா இருக்காளே, மாடனா இருக்காளே, நமக்கு இவ சமயம் செட் ஆவா போலயே அப்படின்ற மாதிரி இந்த பையன் பாக்குறான். இந்த பொண்ணு வந்துட்டு எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன பார்த்து ஷாக் ஆகுறீங்க, கம்மா, நானே இந்த ஊருக்கு வந்து பல வருஷம் ஆகுது, என்ன ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் சௌமியாக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு துரு கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. நான் ஷைலி, சௌமியாவுடைய ட்வின் அப்படின்னு சொல்லும் போது என் பேரு துரு சூத் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்கும் போது, ஆமாப்பா, நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டேன், இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சவனே, உன்னுடைய பிசினஸ் பத்தி தான் எக்கச்சக்கமான ஆடு, அந்த ஆடு முழுக்க உன்னுடைய ஃபேஸ் உன்னை போயிட்டு மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சமயம் வழிஞ்சி அப்படியே பேச ஆரம்பிக்கிறா. இந்த பையனுக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அடுத்து நம்ம சௌமியா வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மறைச்சு வச்சுக்கிட்டே இருக்கும் போது அங்க வந்த ஷைலி, உனக்கும் துருக்கும் லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்படிலாம் ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்ல, ஹப்பாடா, நான் கூட எங்க லவ் பண்றீங்களோ என்னுடைய லவ்க்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி பார்த்தேன், நான் இதுக்கப்புறம் துரு லவ் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போக நம்ம சௌமியாக்கு சமயா காண்டாது. அடுத்து ஒரு ஹோட்டல்ல காமிக்கிறாங்க. மூணு பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கும் போது ஷைலி காலை வச்சு அந்த பொண்ணை தப்பா தொடுறா. அவனுக்கு பக்குவன் ஆயி போச்சு, ஒரு மாதிரி ஆயிட்டான், என்னாச்சு, எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சௌமியா கேட்கும் போது, இவளும் ஒரு மாதிரி ரொமான்டிக்கா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. எனக்கு எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு காலை வச்சா பாத்தீங்களா, இப்ப இவன் கைய வச்சு தடவிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த விஷயத்த சௌமியா பார்த்து ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போறா. அப்புறம் இந்த பையன் வெளியே வரா, சௌமியாவும் வெளியே வரா. உன்னுடைய தங்கச்சி வந்துட்டு ஒரு மாதிரி சம வைல்டா இருக்கா, சோ அமேசிங், அந்த பொண்ணு எனக்கு செட் ஆவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அடுத்து இந்த பையன் ஷைலி கூட சுத்த ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணும் இந்த பையனும் ரொமான்ஸ் பண்றாங்க அப்படின்லாம் காமிக்கிறாங்க. வெளியெல்லாம் சுத்துறாங்க. போட்டோ இந்த பொண்ணு கிளிக் பண்ண சொல்லி கடுப்பேத்துறாங்க. சௌமியா வந்துட்டு ரொம்ப ரொம்ப அப்பாவி. இந்த பொண்ணால வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த தாங்கிக்கவே முடியல. எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரியும் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க அளவு ஒரு பக்கம் சந்தோஷமா போயிட்டே இருக்கும் போது இவனுக்கு ஒரு பிசினஸ் டீல் வருது. இந்த சுற்றுலாத்துறை அமைச்சர் இருப்பாரு பாத்தீங்களா, அவரையே வீட்டுக்கு வர வச்சு 500 கோடி பிசினஸுக்கான ஒரு டீலிங் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வீட்டுல வச்சுதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஷெய்லி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு சரகு போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அது இந்த பையனுக்கு செமையா டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அதுவும் மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய மினிஸ்டர் வந்திருக்காரு, அவருக்கு முன்னாடி இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனுக்கும் கடுப்பாகுது. சார் சார் ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு உங்களை சைலண்டா இருக்க சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் போயிட்டு, ஏன் ஷெய்லி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியாரு, முக்கியமான மீட்டிங் இருக்கு அப்படின்னு போது அந்த பொண்ணு குடிச்சிட்டு கலட்டா பண்ணிட்டு இருக்கா. அந்த பையன் மேல அப்படி இடுப்புல ஏறி உட்கார்ந்து ரொமான்டிக்கா பண்ணிட்டு இருக்கும் போது ஷெய்லி கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுலாம் ஆஃப் பண்ணிட்டு வெளியே போக, இங்க பாரு தம்பி இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நீ நாளைக்கு கிளம்பி என்னுடைய ஆபீஸ்க்கு வா, அங்க வச்சு பிசினஸ் பத்தி பேசிக்கலாம், உனக்கு வந்துட்டு பெர்மிஷன் கொடுக்கறதா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வச்சு முடிவு பண்ணிக்கலாம், ஏன்னா இது சாதாரணமான விஷயம் கிடையாது, 500 கோடிக்கான மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. இந்த பையனுக்கு கடுப்பாவது, அடியே ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஓ அந்த மினிஸ்டர் கோச்சிக்கிட்டு போயிட்டாரா, எனக்கு கொஞ்சம் சரக்கு ஓவர் ஆயிடுச்சு மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது நம்ம சௌமியா அங்க தண்ணி கொண்டு வந்து இந்தா ஷெய்லி தண்ணி குடி அப்படின்னு போது, எனக்கு ஒன்னும் தண்ணிலாம் வேணாம், உனக்கு வேணும் அப்படின்னா நீ குடி, நான் சரக்கு தான் குடிப்பேன் அப்படின்னு போது அந்த பொண்ணு கண் கலங்குறா. இப்ப பாரு அந்த பொண்ணு உடனே ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணுவா, உடனே அழுக ஆரம்பிப்பா, ஏன்னா எல்லாரும் அந்த பொண்ணு மேல எப்பயுமே அட்டென்ஷனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பா, சரியான நடிப்புக்காரி அப்படின்னு சொல்லிட்டு சௌமியாவை போட்டு திட்டிக்கிட்டே இருக்கும் போது இவனுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்து அப்படியே வீட்டுல இந்த பையனை தனியா காமிக்கிறாங்க. என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு வந்துட்டு ஷெய்லியால 500 கோடி பிசினஸ் போயிடுச்சு. இந்த பொண்ணு வந்துட்டு குடும்ப குத்து விளக்கலாம் கிடையாது, பார்ட்டி பண்ணலாம், ஜாலியா சுத்தலாம், ரொமான்ஸ் பண்ணலாம். அதை தாண்டி இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு பொண்டாட்டி மெட்டீரியல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது அப்பா கால் பண்றாரு. கால் பண்ணி அசிங்கசிங்கமா திட்ட ஆரம்பிக்கிறாரு, உனக்கு ஒரு பொண்ணு தான் வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பண்ண பாரு, உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அதை விட்டு பொண்ணுங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பார்ட்டி பண்றேன் அப்படின்ற பேர்ல என்னை அவமானப்படுத்தாத, அது சாதாரண டீல் கிடையாது, 500 கோடிக்கான பிசினஸ் அநியாயமா உன்னால நாசமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இவனுக்கு பயங்கரமா காண்டாவது. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. பேராகிளைடிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்ப பார்த்து நம்ம ஷெய்லிய ஆள காணவே காணும், ஆனா சௌமியா இருக்காங்க. ஷெய்லிய ஆள காணும் தூங்குறாளோ அப்படின்னு சொல்லிட்டு சௌமியா சொல்லும் போது, சரி ஓகே நீ வரையா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்றா. இப்ப அப்படியே ரெண்டு பேருமா வானத்துல பறக்க ஆரம்பிக்கிறாங்க. பறக்கும் போது சில நேரங்கள்ல நமக்கு என்ன பிடிக்குமோ நமக்கு என்ன தேவையோ அது கண்ணு முன்னாடியே இருக்கும், ஆனா நம்ம தான் இக்னோர் பண்றோம், கண்டுக்க மாட்டோம். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும் போது தான் இதான் சரி இதான் தப்பு அப்படின்ற மாதிரி புரியும். நான் என் வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டேன், நீ தான் எனக்கு பெர்ஃபெக்ட் மேட்ச், நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், நீ என்ன கட்டிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இறங்கி வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க, கிஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடக்குது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பேச்சுலர் பார்ட்டி மாதிரி நடக்கும். அப்போ நம்ம ஷெய்லி சமையா காண்டாயிட்டு வந்து பெருசா ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணாம, எப்பயோ ஒன்னு மறந்துருப்பேன், இப்போ ஒன்னு மறக்கணும் அப்படின்னா இந்த ஃபுல் பாரியே நான் காலி பண்ணும் போல அப்படின்னு சொல்லிட்டு போறா. அடுத்து கல்யாணமும் நடந்து முடியுது. அப்போ போட்டோலாம் கிளிக் பண்ணும் போது நம்ம சௌமியா எப்படி டிரெஸ் பண்ணிருக்காளோ அதே மாதிரி டிட்டோவா இந்த பொண்ணு டிரெஸ் பண்ணிட்டு வரும்போது அங்க இருக்கிற எல்லாரும் பாக்குறாங்க, இந்த பொண்ணுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது சௌமியாக்கு சமகாண்டு, என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறீங்க, சின்ன வயசுல இருந்து அம்மா வந்துட்டு எனக்கும் அவளுக்கும் ஒரே மாதிரி தான் டிரெஸ் போட்டு விடுவாங்க, அதான் இப்பயும் நான் ஒரே மாதிரி போட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. ஐயோ இந்த பொண்ணு கல்யாணத்துல பிரச்சனை பண்ணாம போக மாட்டா போலியே அப்படின்னு சொல்லிட்டு சௌமியா கடுப்பாகிறாங்க. எப்ப பார்த்தாலும் அப்படியே கோவப்படுத்திக்கிட்டே இருக்கா இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரியே காமிக்கிறாங்க. அடுத்து கல்யாணம்லாம் பெருசா எந்த பிரச்சனையும் இல்லாம முடியுது. நைட் ஃபர்ஸ்ட் நைட்டு இப்ப நம்ம சௌமியா வந்துட்டு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்காங்க. இந்த பையனும் உள்ள போறான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள போட அப்படின்னு சொல்லிட்டு வர பார்த்தா சௌமியா உள்ளுக்குள்ள இல்ல, ஆன்டி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னா ரூம் குள்ள யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சௌமியாவும் ஆன்டியும் போயிட்டு கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஷெய்லி என் வாழ்க்கையில விளையாடாத, தயவு செஞ்சு கதவை ஓபன் பண்ணி வெளியே வா, பிளீஸ் பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு பொறுமையா அந்த பொண்ணு கதவை ஓபன் பண்ணிட்டு வெளியே வரா. நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் அவனுக்கும் ஒண்ணுமே நடக்கவே இல்ல, அவன் பாத்ரூம் போயிருக்கான், நீ கவலைப்படாத, என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள எக்கச்சக்கமான பிரச்சனை, தங்கச்சிக்கிட்டயே தோத்து போயிடக்கூடாது, இந்த வாழ்க்கையை விட்டு நம்ம வெளியே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சௌமியா இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லு.
சொல்லும் போது இங்க பாருங்க புருஷங்கிட்ட இருந்து வெளியே வரணும் அந்த பெரிய தலைவலில இருந்து வெளியே வரணும் அப்படின்னா அவளாதான் வந்து போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணும் அந்த விஷயம் எல்லாம் பண்ணும் அதை விட்டு அக்கா தங்கச்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை வச்சு நான் வின் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் எல்லாம் தாங்கிட்டு கூடவே இருந்தா ஒண்ணுமே வேலைக்கே ஆகாது சரி ஓகே நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ப்ரூஃபா அப்படின்னு சொல்லிட்டு வாய புலக்கிறாங்க ஆமாமா நான் உள்ளுக்குள்ள வந்தா வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும் நீங்க தான் ஏதாவது பண்ணும் ப்ரூஃப் கொண்டு வாங்க நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்றாங்க இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது அன்னைக்கு நைட் அப்படியே காமிக்கிறாங்க வீட்டுல காமிக்கிறாங்க மறுபடியும் துருவுக்கும் அந்த மினிஸ்டருக்கும் ஒரு மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 1500 crore ஒரு டீலிங் சைன் பண்ண போறாங்களாம் அதுக்காக ஒரு மீட்டிங் நடக்க போது அதுக்காகவே நம்ம சௌமியா வந்துட்டு குக் பண்ணிட்டு இருப்பாங்க கூடவே வந்துட்டு அந்த ஷைலி நின்னுகிட்டு இருக்கா நீ எப்பதான் ஊருக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி கேட்கும் போது என்ன மாமா தான் வர சொன்னாரு அவர் எப்ப போக சொல்றாரோ அப்ப போறேன் அது மட்டும் இல்லாம என்னுடைய வீட்டை ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப போனா செம தூசியா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது சௌமியா மிளகாவை தூக்கி போடுறா சமயம் நெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்பா இந்த பொண்ணு மிளகாவை போட்டு கொலை பண்றா போலி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா மீட்டிங்ல சாப்பிட்டுக்கிட்டே பேசுறாங்க அப்படி சாப்பிடும் போது அந்த மினிஸ்டர் செம காரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு அடி பாவி உன்னால வந்துட்டு ஒரு குக்கிங்க கூட ஒழுங்கா பண்ண முடியாதா இது 1500 crore டீலு மொத்தமா நாசம் பண்ற போல அப்படின்னு சொல்லிட்டு கைய போட்டு முறுக்கும் போது எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்றாங்க நீ கூட தான் என்ன சமயம் ஹர்ட் பண்ற இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சிட்டு போகும்போது இந்த விஷயத்த அந்த ஆன்டி ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது மறுநாள் காலையில சௌமியாவும் ஆன்டியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க என்ன மறுபடியும் புருஷன் அடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாருங்க நீங்க தேவையில்லாம என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க என் புருஷனுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது அவர் என்ன ரொம்ப லவ் பண்றாரு அந்த விஷயம் உங்க யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இந்த மாதிரி இந்த போலீஸ்காரமா ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்கிட்டயே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா போல புருஷன் வந்துட்டு பொண்டாட்டியை கூப்பிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கத்து கத்துன்னு கத்த ஆரம்பிக்கிறான் இங்க பாருங்க நீங்க ஒரு போலீஸ் உங்களுக்கு 1000 வேலை இருக்கும் 1000 கேஸ் இருக்கும் அதை தாண்டி எதுக்காக என் பொண்டாட்டி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கீங்க எனக்கும் அவளுக்கும் 1000 பிரச்சனை இருக்கும் அது கம்ப்ளைண்டா வந்தா மட்டும்தான் நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அதை விட்டு எதுக்காக அவளை சும்மா போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கீங்க என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஏமா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரும் கேட்கும் போது இல்ல சார் அந்த பொண்ணுக்கு கண்டிப்பா காயம்பட்டிருக்கு இவன் அடிக்கிறான் ஆனா அந்த பொண்ணுதான் உண்மையை ஒத்துக்க மாட்டா அப்படின்னு போது நீ கொஞ்சம் அமைதியா இரு கம்ப்ளைண்ட் வராம எந்த நடவடிக்கையும் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்றாரு இதே டைம்ல துருவ என்ன சொல்றான் அப்படின்னா இது வரைக்கும் இந்த அம்மா பண்ற விஷயம்லாம் என்னுடைய அப்பாக்கு தெரியவே தெரியாது தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு கிளம்புறான் அடுத்து மறுநாள் காலையில காமிக்கிறாங்க ஷைலியும் ஆன்டியும் பேசிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவனுக்கு கோவம் தான் கண்ணு மண்ணு தெரியாம அந்த பொண்ணை போட்டு சமயம் அடிக்கிறான் சமயம் காயப்படுத்துறான் நீ ஏதாவது போயிட்டு பேசி பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்க பாருங்க ஆன்டி புருஷன் முண்டாட்டி அப்படின்னா சண்டை போடுவாங்க அது மட்டும் இல்லாம சௌமியாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அந்த பொண்ணு சும்மாவே ஆக்ட் பண்ணுவா லைட்டா அடிச்சாலே அழுவா அங்க பாருங்க இப்ப கூட நல்லா ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அவங்க சண்டை போட்டாங்க அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நீ எப்ப ஊருக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏன் அடிக்கடிக்க ஊருக்கு போ அங்க போ இங்க போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன எங்கேயாச்சும் அனுப்ப பாக்குறீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா என்ன வேணா புடிச்சு கீழே தள்ளி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா அங்கிருந்து கிளம்புறா இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது துருவ வந்துட்டு ஏதோ வேலை விஷயமா வெளியே கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது எப்ப வருவீங்க உங்களை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌமியா சொல்லும் போது நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வரேன் ஆனா கண்டிப்பா 1 week ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணும் போது எனக்கு குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருக்கு நானும் நிறைய வாட்டி உங்ககிட்ட கேட்டு பாத்துட்டேன் ஆனா நீங்க முடியாது உங்களுக்கு உங்க பிசினஸ் தான் முக்கியம் அப்படின்றீங்க தயவு செஞ்சு எனக்கு குழந்தை வேணும் பிளீஸ் அப்படின்னு சொல்லும் போது ஏன்டி இப்படி பண்ற சும்மா சும்மா ஆரம்பிக்காத நான் வேலை விஷயமா வெளியே போறேன் போயிட்டு வந்து பேசிக்கலாம் அப்படின் போது இல்ல இப்பயே பேசுங்க எனக்கு குழந்தை வேணும் அதான் முடிவு அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு நான் வெளியே போயிட்டு வேலை பார்த்துட்டு வரேன் எப்பயாச்சும் கொஞ்ச நேரம் தான் உங்க கூட இருக்கேன் அப்பயாச்சும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீ என்ன காண்டேத்திர மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு போது ஆமா நான் பேசுறது உங்களுக்கு காண்டேத்திர மாதிரி தான் இருக்கும் என்ன வந்துட்டு ஜஸ்ட் ஒரு செக்லிஸ்ட்ல வச்சிருந்தீங்க சீதா இல்லனா மீரா மீரா இல்லனா சீதா அப்படின்ற மாதிரி நான் இல்லனா என்னுடைய தங்கச்சி என் தங்கச்சி கிடைக்கல அப்படின்னா நான் அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி தானே பண்ணீங்க உங்களுக்கு நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியா கிடைச்சிட்டேன் அதனாலதான் மதிக்கவே மாட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லா கோவத்தையும் கத்த ஆரம்பிக்கிறாங்க உங்க அப்பா வந்துட்டு உங்களுக்கு பிசினஸ் வச்சு கொடுத்தாரு அதையும் ஒழுங்கா நடத்த தெரியாம நாசம் பண்ணீங்க மொத்தமா லாஸ் பண்ணிட்டு இப்போ வேலை வேலை அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்க என்ன கண்டுக்கவே மாட்டீங்க அப்படின்னு போது எனது எனக்கு நீ பிசினஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நாய் அடிக்கிற மாதிரி பேய் அடிக்கிற மாதிரி அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறான் இதை பார்க்கும் போது நமக்கே கண்ணா கலங்கும் அப்படியே சமயம் அடிச்சு படி
படிக்கட்டுல இருந்து பிடிச்சி தள்ளி விடுவான் பாருங்க. இவங்களுக்கு மூஞ்சி முகரெல்லாம் உடஞ்சி சமையா காயம்பட்டு அப்படியே அரமயக்கமா உழுந்து கிடக்குறாங்க. இவன் அப்படியே கிட்ட போயிட்டு, நான் தான் சொன்னல டார்லிங், என்ன வந்துட்டு கோவப்படுத்தாத, கோவப்பட்டா நான் அடிப்பேன், நீ தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாரு காயம்பட்டுச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாருங்க கிளம்பிடுறான். இந்த பொண்ணு அப்படியே உழுந்து கிடக்குறா. அதுக்கப்புறம் பொறுமையா எந்திரிச்சு போயிட்டு குளிச்சுட்டு அந்த காயத்துக்கெல்லாம் மறந்து போட்டு சமையா அழுதுகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அந்த அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, கான்ஸ்டபிள், அவரு வந்துட்டு நான் இந்த துருவ பத்தி நிறையவே விசாரிச்சேன், இவன் இதுக்கு முன்னாடி ஹரியானால இருக்கும் போது எக்கச்சக்கமான கேஸ், ஏன் அட்டெம்ப்ட் மர்டர் கூட பண்ண ட்ரை பண்ணிருக்கான், அவங்க அப்பாவுடைய இன்ஃப்ளூயன்ஸால பயபுள்ள எப்படியோ தப்பிச்சு இந்த ஊருக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நம்ம உடனே கிளம்பி ஹரியானா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு லைட்டா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்து துரு ஒரு வேலை விஷயமா வெளியே போனான் பாத்தீங்களா, அவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு வீட்டுக்கு வரான். அப்ப ஆன்டி வந்துட்டு சமையா கத்த ஆரம்பிக்கிறாங்க, அந்த பொண்ணை பார்த்தா உனக்கு பாவமாவே இல்லையா, எதுக்காக அந்த பொண்ணை போட்டு அப்படி அடிக்கிற, நீ அடிக்கிற அப்படின்ற விஷயம் ஏற்கனவே அந்த போலீஸ் லேடிக்கு நல்லாவே தெரியும். கம்ப்ளைண்ட் கொடுங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன்னை தூக்கி உள்ள வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும் போது இவன் காண்டாவதான். அதுக்கப்புறம் அமைதியா ஸ்மைல் பண்ணிட்டு, நீங்க போயிட்டு தாராளமா கம்ப்ளைண்ட் கொடுங்க ஆண்டி, நானும் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே நிறையவே மென்டல் இஷ்யூஸ் இருக்கு, எக்கச்சக்கமா மாத்திரை போட்டுக்கிறா, அந்த பொண்ணு அவளையே காயப்படுத்திப்பா, அது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் ஹர்ட் பண்ணுவா. இதுக்கெல்லாம் மேல அந்த பொண்ணுக்கு தற்கொலை உணர்வு ரொம்பவே அதிகமா இருக்கு, அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். நானே அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு அந்த பொண்ணே தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா அப்படின்னு சொன்னா கூட நம்புவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய லாயரா வச்சு வாதாடுவேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த எல்லா விஷயத்தையும் கேட்டு இந்த ஆன்டிக்கு ஒரு மாதிரி ஆகுது, அப்படியே வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம சௌமியாவும் கேக்குறாங்க, கேட்டு அப்படியே உடஞ்சு போயிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. இப்ப துருவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த ஹரியானாக்கே போயிட்டு இந்த பையனை விசாரிச்சுட்டு வந்திருக்காங்க, அவன் கேஸ் எல்லாம் ரீஓபன் பண்ண பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வந்து நேரா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கே போயிட்டு மிரட்டுறான். இங்க பாரு இந்த மிரட்டுற விஷயம்லாம் வேற எங்கேயாச்சும் போயிட்டு வச்சுக்கோ, ஏற்கனவே உன் மேல எனக்கு செம்ம காண்டு, அது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய பழைய வண்டவாளம்லாம் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு போச்சு, உன் பொண்டாட்டி மட்டும் ஒரு கேஸ் கொடுத்தா உன்னை தூக்கி உள்ள வச்சு நல்லா கும்பிடு கஞ்சி காசிடுவேன், நீ மாட்டுவளா கண்டிப்பா அப்படின்னு போது, மேடம் என்ன பத்தி உங்களுக்கு தெரியும், ஆனா என்னுடைய அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியவே தெரியாது, எங்க அப்பா யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சி முதல்ல இங்க இருந்து கிளம்பு, அப்பனை பத்தி பேசிட்டு வராத, உனக்கு உன்னுடைய அப்பா யாருன்னு தெரிஞ்சா மட்டும் போதும் அப்படின்னு போது அவன் முடிய பிடிக்கிறான். நம்ம ஹீரோயின்னு சட்டைய பிடிக்கிறாங்க. அமைதியா இங்க இருந்து கிளம்பிடு, கன் எடுத்து ஷூட் பண்ண அப்படின்னா நீ வீட்டுக்குள்ள வந்து என்ன கொலை பண்ண பார்த்த, நான் ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேஸ அசால்ட்டா முடிச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு போது அவன் வந்து கிளம்புறான். கூடவே ஷைலிய கூட்டு வந்திருப்பான் போல. டே என்னடா பண்ணிட்டு இருக்க, போலீஸ் கிட்டயே போயிட்டு வம்பு பண்ணிட்டு வர அப்படின்னு போது, இது எல்லாத்துக்கும் உன்னுடைய அக்கா தான் காரணம், சௌமியாவை வர வர எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, நான் தப்பா சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு இருக்கேன் அப்படின்னு போது, இங்க பாரு உண்மையிலேயே நீ அவளை அடிக்கல, இல்ல நீ தான் கோவப்பட்டு அடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சத்தியமா நான் அடிக்கல, அவ தான் படியிலிருந்து கீழே விழுந்துட்டு நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்கா, எனக்கு அவளை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி அழுகுறான். இந்த விஷயத்த ஹீரோயின் பாக்குறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. மறுநாள் நம்ம ஹீரோயின் இந்த பையன் பொண்டாட்டியை போட்டு குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி ஹரியானால இருக்கும் போது எக்கச்சக்கமா பிரச்சனை பண்ணிருக்கான், அட்டெம்ப்ட் மர்டர் கூட பண்ணிருக்கான். இவனுக்கு கோவம் தான், கோவத்தை கட்டுப்படுத்தவே முடியாது, அந்த கோவத்தை தான் பொண்டாட்டி மேல காமிக்கிறான் போல, உடம்பு முழுக்க பாருங்க எக்கச்சக்கமா காயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து பொண்டாட்டி கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க அப்படியே யோசிக்கிறாங்க. கூட வந்த வக்கீல், என்னுடைய கிளைண்ட் இதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டாரு, இப்ப வந்துட்டு பெருசா குடிக்கிறதும் கிடையாது, அவர் வந்துட்டு எந்த வம்புக்கும் தும்புக்கும் போறதே கிடையாது, அவர் உண்டு, அவர் மனைவி உண்டு, அவர் குடும்பம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காரு. நீங்க ஏன் பழைய தேவையில்லாத கேஸ் எல்லாம் நோண்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கொஞ்சம் அமைதியா இருங்க, அந்த பொண்ணு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது அவங்க யோசிச்சுட்டு, எனக்கும் என் புருஷனுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்க சந்தோஷமா இருக்கோம், கூடிய சீக்கிரமே குழந்தைய பெற்றுக்கிட்டு ஒரு புது வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆடி பாவி, உனக்காக தான் மூச்சு புடிச்சு இவ்வளவு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன், இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோனே துரு நம்ம சௌமியா கிட்ட, நான் கூட நீ எங்களா வழி தாங்க முடியாம கம்ப்ளைண்ட் கொடுத்துருவியோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டேன், ஆனா நீ என்ன உண்மையாதான் லவ் பண்ற அப்படின்னு சொல்லும் போது, இப்போ ஷைலி கால் பண்றா, ஷைலி தான் கால் பண்றா, நாளைக்கு வந்துட்டு ஹோலி இல்லையா, அதை எப்படி செலிப்ரேட் பண்ண போறோம்னு கேட்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு போது போனை வாங்கி கட் பண்ணி வச்சுட்டு, ஹோலி செலிப்ரேஷன்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம், நம்ம எப்போ குழந்தை பெத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கூடிய சீக்கிரமே அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கைய புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம், நீ எப்படி வானத்துல பறந்துட்டு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியோ அதே போல நாளைக்கு என்ன கூட்டிட்டு
போயிட்டு வானத்துல பறந்து ப்ரப்போஸ் பண்ணு, நாளையில இருந்து நம்ம நியூவா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது உனக்கு பயமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ கூட இருக்கும் போது எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்றாங்க. அப்படியே பேக்ரவுண்ட்ல ஒரு பயங்கரமான பிஜிஎம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நாளைக்கு வந்துட்டு ஹோலி, ஹோலில காமிக்கிறாங்க. இந்த பையனும் ஷைலியும் சேர்ந்துட்டு செமையா டான்ஸ் பண்றாங்க, அப்படியே ரொமான்டிக்கா டான்ஸ் பண்றாங்க. அந்த விஷயம் நம்ம சௌமியாக்கு பிடிக்காம, சரிவா நம்ம எந்த கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இருமா பாத்தி முடியிட்டோம் வரேன் அப்படின்னு சொல்றான். நீ பாத்தி பண்ணது எல்லாமே போதும், என் கூட வா, நம்ம போயிட்டு பறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்க கிளம்புறாங்க. அடுத்து அந்த ஆன்டிய காமிக்கிறாங்க. ஆன்டி நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு, நான் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேன், என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பல போட்டோஸ் காமிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஷைலியும் அந்த பையனும் ஒன்னா இருக்கிறாங்க. இங்க பாருங்க, அவனுக்கும் ஷைலிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இந்த கனெக்ஷனின் காரணமா தான் சௌமியாவை இந்த பையன் போட்டு குடும்பப்படுத்துறான் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இது வேலைக்கே ஆகாது, யாரு பார்த்தாலும் அவன் தன்னுடைய பொண்டாட்டி கூட ஒன்னா இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் தெரியும், இது ஒரு வேஸ்டான ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது, இதே டைம்ல இந்த ஆன்டிக்கு சௌமியா கால் பண்றா. கால் பண்ணி என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றா. அடுத்து போனு கட் ஆகுது. அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஷைலி உட்கார்ந்துட்டு தம் அடிச்சுக்கிட்டு இருப்பா. திடீர்னு சௌமியா கால் பண்ணா ஏதோ ப்ராப்ளம் மாதிரி தெரியுது, காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றா. அவங்க வந்துட்டு அந்த வியூ பாயிண்ட்டுக்கு பேராகிளைடிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க. துருவால சௌமியாக்கு ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டு பார்க்கும் போது அங்க நம்ம சௌமியாவும் துருவும் பறந்துட்டே இருக்கும் போது ஏதோ ஆயிட்டு இருக்கு போல, அந்த பையன் இந்த பொண்ணை கொலை பண்ண ட்ரை பண்றான் போல, என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு செமையா கத்துறா. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, சௌமியா ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நான் சொல்ற மாதிரி கேளு, கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த பையனால அந்த பேராகிளைடிங் கண்ட்ரோல் பண்ண முடியாம அங்க இருக்க ஒரு பிரிட்ஜ்ல போயிட்டு கிராஷ் லேண்ட் ஆகுது. அப்படியே மாட்டிக்கிட்டு தொங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்துட்டு ரெண்டு பேரையும் காப்பாத்தி மேல தூக்குறாங்க. மேல தூக்குனவனே அந்த பொண்ணு சமயம் அழுகிறா. போலீஸ் போயிட்டு துருவை அரெஸ்ட் பண்றாங்க. நான் என்ன பண்ண, எதுக்காக என்ன கைது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோயின் அத்தனை பேருக்கு முன்னாடி காதா மட்டும் ஒரு போடு போட்டு இவனை ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அடைச்சு வைக்கிறாங்க. என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கும் போது அவன் தான் என்ன கொலை பண்ண பார்த்தான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. ஐயோ மேடம் அவளை நம்பாதீங்க, அவ பொய் சொல்றா பொய் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது எல்லாரும் பாத்துருக்காங்க. அத்தனை பேருக்கு முன்னாடி நீ மாட்டிக்கிட்ட, தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு, இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப பெருசாயிடுச்சு, கண்டிப்பா இந்த பையனால இந்த வாட்டி வெளியவே வர முடியாது அப்படின்னும் போது, கரெக்ட் தான், இந்த கேஸ வந்துட்டு நம்ம ஸ்பெஷல் பிபி கிட்ட கொடுக்கலாம், அந்த மனுஷன் இந்த கேஸ செமையா வாதாடுவாரு அப்படின்னும் போது, வேணா இந்த கேஸ நானே வாதாடுறேன், அந்த டேஷ் இந்த வாட்டி வெளியவே வரக்கூடாது, அவனுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வராரு, வக்கீல் தான் வராங்க. ஸ்டேஷனே பரபரப்பாகுது. எவன் வந்தாலும் இவன் இன்னைக்கு வெளியே போக மாட்டான், இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விடமாட்டேன் அப்படின்னு போது, ஏமா நீ வேணா பாரு, நான் ஈஸியா வெளியே வந்துடுவேன், நான் வெளியே வரத நீ பார்க்க தான் போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சவால் விடுறான். இதே டைம்ல வக்கீல் வந்துட்டு இந்த பையனுடைய அப்பாக்கு கால் பண்ணி, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, உங்க பையன் பப்ளிக்கா எல்லாருக்கும் முன்னாடி பக்காவா மாட்டிக்கிட்டான், தப்பிக்க முடியாது, கோர்ட்ல தான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கால் பண்ணி சொல்லும் போது அப்பா காண்டா வராரு. இப்ப நம்ம ஹீரோயின் அன்னைக்கு டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. போற வழியில ஒரு காரு ஃபாலோ பண்ணிட்டு வந்து இவங்கள ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ண பாக்குது. இவங்க எப்படியோ தப்பிக்கிறாங்க, கண்ணை காமிச்சு மிரட்டி தப்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கோர்ட்ல காமிக்கிறாங்க. கோர்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் வாதாடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் லா கூட படிச்சு முடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இந்த பொண்ணுக்காக வாதாடுறாங்க. புருஷங்காரன் இந்த பொண்டாட்டியை போட்டு குடும்பப்படுத்திக்கிட்டே இருக்கான், சமயம் அடிக்கிறான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்த பொண்ணை சமயம் அடிச்சு படிக்கட்டுல இருந்து தள்ளி விட்டு கொலை பண்ண பாத்திருக்கான். அதுக்கான போட்டோகிராஃப்லாம் இருக்கு. அந்த பொண்ணுடைய உடம்புழுக்க காயம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு போட்டோ எடுத்து ஜட்ஜுக்கு முன்னாடி சப்மிட் பண்றாங்க. அண்ட் இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா முத்தி போயிட்டு அவனுடைய சைக்கோத்தனம் முத்தி போயிட்டு பொண்டாட்டியை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பேராகிளைடிங் கூட்டிட்டு போயிட்டு அங்கிருந்து தள்ளி விட்டு கொலை பண்ணி அதை ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி மாத்த பாத்திருக்கான். ஆனா எப்படியோ என்னுடைய கிளைண்ட் உயிர் பிழைச்சிட்டாங்க, அவங்களுக்கு வந்துட்டு நீங்க தான் நீதி வாங்கி கொடுக்கணும், அந்த கொடூரமான கொலகார புருஷங்கிட்ட இருந்து நீங்க தான் காப்பாத்தணும், இதுக்கு முன்னாடியே கூட அவன் சில பேரை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கான், நிறைய பேர்கிட்ட சண்டை போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி நிறைய கேஸ் ஹரியானால பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸுடைய ஃபைலையும் தாக்கல் பண்றாங்க. இப்போ வந்துட்டு அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு துருவோடைய வக்கீல் எஞ்சி வாதாட ஆரம்பிக்கிறாரு. அது எல்லாமே பழைய கேஸ், அந்த கேஸ்ல வந்துட்டு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு, அதை ஓபன் பண்ணும் அப்படின்ற அவசியம் எதுவுமே கிடையாது. இன்னொன்னு, இப்ப நம்ம எந்த கேஸ்ல விசாரிக்கிறோமோ அந்த கேஸ பத்தி மட்டும் பேசினா போதும், பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் நிறைய சண்டை வரதெல்லாம் சாதாரண விஷயம் தான், உங்க வீட்டுல வராத பிரச்சனையா எங்க வீட்டுல வராத பிரச்சனையா எல்லார் வீட்லயும் வரும், அதுவுமே ஒரு சிம்பிளான விஷயம் தான், அவங்களுக்கு மேல காயம் பட்டிருக்கு, அவர் அடிச்சிருக்காரு, ஓகே அதை விட்டுருங்க, இப்ப வந்துட்டு அவரு கொலை பண்ண
என்ன ட்ரை பண்ணிருக்காரு அப்படின்றதுதான் முக்கியமான கேஸ். அத பத்தி மட்டும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் ஆச்சுன்னு கேட்கும் போது இவனும் சொல்ல ஆரம்பிக்கலாம், நானும் அவளும் சேர்ந்துட்டு பேராகிளைடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு பறந்துகிட்டே இருக்கும் போது இவ தான் அந்த பக்கல் எல்லாம் கழட்டி விட்டு கீழே விழுற மாதிரி பண்ணா, என்ன புடிச்சிட்டு என்ன காப்பாத்துங்க, இவன் என்ன கொலை பண்ண பாக்குறான் அப்படின்ற மாதிரி கத்தனா. இந்த விஷயத்த அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பார்த்து, நான் என்னமோ இந்த பொண்ணை கொலை பண்ண பாக்குறேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க, நான் இங்க வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, கேட்டுக்கோங்க இவரானர், என்னுடைய கிளைண்ட் சொல்றதுதான் உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு துருவுடைய வக்கீல் வாதாடுறாரு. அது மட்டும் இல்லாம துரு இன்னொரு விஷயமும் சொல்றான், இந்த பொண்ணுடைய அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு மென்டலி பாதிக்கப்பட்டா, இந்த பொண்ணுக்கு எக்கச்சக்கமா இல்யூஷன் வரும், ஹைட்ட பார்த்தா பயம், ஆஸ்துமா இருக்கு, அடிக்கடிக்க இன்ஹேலர் யூஸ் பண்ணுவா, இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு எக்கச்சக்கமான கோளாறு, அடிக்கடிக்க மாத்திரை யூஸ் பண்ணுவா, மாத்திரை யூஸ் பண்ணி மென்டலி வேற எக்கச்சக்கமான பிரச்சனை வந்துருச்சு, அந்த பிரச்சனை அதிகமாகிடுச்சு, தன்னை தானே போட்டு காயப்படுத்திப்பா, அது மட்டும் இல்லாம என்ன கூட அட்டாக் பண்ண பாத்துருக்கா, அந்த பொண்ணை வந்துட்டு நான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன், அவளுக்கு நிறையவே சூசைட் தாட் எல்லாம் கூட வந்திருக்கு, அதை விட்டு வெளியே வர வைக்க கூட நான் நிறைய கவுன்சிலிங் எல்லாம் கூட்டிட்டு போயிருக்கேன், நீங்க வேணா அந்த மெடிசன் அதுக்கப்புறம் அந்த பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் சப்மிட் பண்றாங்க. ஜட்ஜி இந்த விஷயத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின்க்கு என்ன பண்றது அப்படின்னு புரியல, ஒருவேளை கேஸ் அவனுக்கு சாதகமா போயிடுமோ அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இப்போ ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட ஜட்ஜி வந்துட்டு நாளைக்கு இந்த கேஸ விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வைக்கிறாங்க. இன்னைக்கு ஷைலி வரல, அதுக்கப்புறம் சில சாட்சியங்களும் வரல அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் கோர்ட் ஆர்டரை கொண்டு போயிட்டு ஷைலி கையில கொடுத்துட்டு, நீ நாளைக்கு கண்டிப்பா கோர்ட்டுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு மறுநாள் கோர்ட்டுக்கும் வரா, உனக்கும் துருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா, அதாவது உன்னுடைய அக்காவை துரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நீயும் அந்த பையனும் லவ் பண்ணீங்களே, அந்த கனெக்ஷன் இன்னும் இருக்கான்னு கேட்கும் போது, சௌமியாக்கும் துருக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நானும் துருவும் லவ் பண்ணும், அது வந்துட்டு உண்மைதான், அதுக்கப்புறம் அவனுக்கும் என்னுடைய அக்காக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கும் அவனுக்கும் மாமா மச்சினிச்சி அந்த உறவை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றா. சரி ஓகே, துருவ வந்துட்டு உன்னுடைய அக்கா அடிச்சு குடும்பப்படுத்துறான், கொலை பண்ண பாக்குறானே, இதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது, என்னுடைய அக்கா என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை, அண்டு நான் எதையும் பார்க்கவும் கிடையாது, அந்த பொண்ணு வந்துட்டு மென்டலி கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்ற விஷயம் தெரியும், அவளே தன்னை தானே ஹர்ட் பண்ணிப்பா அப்படின்ற விஷயமும் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு பொய் சொல்லாத, உனக்கும் துருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, அதுக்கான ஆதாரத்தையும் நான் கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கேன், அந்த உங்களுக்கும் அவளுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த கனெக்ஷனின் காரணமா தான் பொண்டாட்டிய துரு கொலை பண்ண பாக்குறான், சௌமியாக்கு குழந்தை பெத்துக்கிட்டு ஒரு குடும்பமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை, ஆனா துருவுக்கு வந்துட்டு இந்த குழந்தை குட்டி அப்படின்னா பிடிக்காது, இன்னைக்கு ஒரு பொண்ணு நாளைக்கு ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மாறி போற பையன், ஏதோ இந்த பொண்ணை வந்துட்டு புடிச்சு போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டான், இப்ப இந்த பொண்ணை பிடிக்காம கொலை பண்ண பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, கிடையாது நான் கொலை பண்ண பாக்கல, நான் கொலை பண்ண பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு துருவ கத்துறான், நான் அந்த பொண்ணை கோவம் தான் அடிப்பேன், ஆனா கொலை எல்லாம் பண்ண பாக்கல அப்படின்னு போது, நோட் பண்ணிக்கோங்க மேடம், இப்பதான் இவன் வாயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா உண்மை வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் மறுபடியும் போயிட்டு விசாரிக்கிறாங்க, ஆக்சுவலா ஹோலி அன்னைக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஹோலி பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க கிளம்பி அந்த வியூ பாயிண்ட்டுக்கு பேராகிளைடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம், அந்த டைம்ல தான் திடீர்னு இந்த பொண்ணு அந்த பக்கல்ஸ் எல்லாம் அவுத்து விட்டு என்ன காப்பாத்துங்கன்னு கத்தனா அப்படின்னு சொல்றான். ஏன்பா, இதுக்கு முன்னாடி நீ தான் கோர்ட்ல உன் பொண்டாட்டிக்கு வந்துட்டு நிறையவே மென்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அந்த பொண்ணால மூச்சு விட முடியாது, அந்த விஷயம் இருக்கு, இந்த விஷயம் இருக்கு, முக்கியமா ஹைட்னா பயம் அப்படின்னு சொன்ன, ஹைட்னா அந்த பொண்ணுக்கு பயம் இருக்கும் போது எப்படி அவ்வளவு ஹைட்ல பறந்துகிட்டு இருக்கும் போது பக்கல்ஸ் கழட்டி விடுவா, தன்னுடைய உயிரை பணைய வச்சு எப்படி உன்னை மாட்டி விட பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமால இது பக்காவான பாயிண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி நோட் பண்றாங்க. இப்போ இதுக்கு ஏத்த மாதிரியே நம்ம சௌமியாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, சௌமியா வந்துட்டு கொலை பண்ண பார்த்தான், என் புருஷன் தான் கொலை பண்ண பார்த்தான், அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாங்க. பொதுமக்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, அன்னைக்கு பார்த்த பொதுமக்கள் எல்லாம் வந்துட்டு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு கத்தா உயிருக்காக போராடுறா அப்படின்ற விஷயம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அண்ட் இன்னும் ரெண்டு மூணு பேர் வந்து இவன் தான் கொலை பண்ண பார்த்தான், நாங்க கண்ணால பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த எல்லா வாதங்களையும் கேட்ட ஜட்ஜி, இவன் குற்றவாளி தான், இவன் வந்துட்டு பொண்டாட்டியை போட்டு வீட்டுல டார்ச்சர் பண்ணிருக்கான், சமயம் ஹர்ட் பண்ணிருக்கான், அது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு கொலையும் பண்ண பார்த்திருக்கான், மொத்தமா சேர்த்து இவனுக்கு 13 வருஷம் தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு போது அவனுக்கு சமயம் காண்டாவது, இல்ல நான் கொலகாரன் கிடையாது, நான் இந்த கேஸை விட மாட்டேன், மேல்முறையீடு பண்ணுவேன், உன்னை ஜெய் பண்ணி அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் மத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த ஆன்டிய வந்து சந்தோஷப்பட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஷைலி இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்புறா, கிளம்பறதுக்கு முன்னாடி சௌமியாவை ஒரு பார்வை பார்த்து ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சிட்டு போவா, அது சிரிப்பு மாதிரியே தெரியாது, ஆனா நம்ம சாதிச்சிட்டோம்டா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு போவா. இந்த விஷயத்த ஹீரோயின் நல்லாவே நோட் பண்றாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. அந்த கான்ஸ்டபிள், நீங்க வின் பண்ணிட்டீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு காசு
கொடுக்கும் போது எதுக்கு காசு, நான் இந்த கேஸ்ல வின் பண்ணதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல மேடம் நீங்க வந்துட்டு அந்த முயல் குட்டிய கையோட தூக்கி சுத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, நானும் அந்த முயல் குட்டியும் இதுக்கப்புறம் ஒன்னா இருக்க போறோம், இதுக்கப்புறம் அந்த முயல் குட்டிக்கு நான் அப்பாவா இருக்கேன், என் ஃபேமிலி பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போறாரு. போகும்போது, நீங்க சூப்பர் மேடம், அந்த கேஸ ரொம்ப ரொம்ப ஈஸியா வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இவங்களுக்கு அந்த விஷயம் ஒரு மாதிரி உறுத்துது. ஆமால நம்ம ஈஸியா வின் பண்ணிட்டோம், இல்லையே ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்றோம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்பதான் கோர்ட்ல வந்துட்டு அந்த ஷைலி சௌமியாவை ஒரு மாதிரி பாத்துட்டு போயிருப்பா, அது இவங்களுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. இப்ப இவங்க கேஸ ஸ்டார்டிங்ல இருந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, எல்லாமே ஈஸியா நடந்துருச்சு, எல்லாமே பக்காவா பிளான் போட்ட மாதிரி நடந்திருக்கு, இந்த கேஸ்ல என்னமோ தப்பு இருக்கு, துருவ் தான் தன்னுடைய பொண்டாட்டிய கொலை பண்ணானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் நம்ம ஹீரோயின்க்கு கன்ஃபார்மா தெரியவே இல்ல. அந்த பொண்ணு பட்டிருக்க காயம், அந்த பொண்ணை பார்க்கும் போது ஹீரோயின்க்கு பாவமா இருந்திருக்கு. இந்த ஒரு காரணத்துக்காக வின் பண்ணி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம பண்ணது சரியா தப்பான்னு கண்டுபிடிக்கணும், இந்த மூணு பொம்பளைங்களும் பிளான் பண்ணி நம்மள ஏமாத்திட்டாங்களா, நம்ம ஏமாந்து போயிட்டோமான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த மூணு பேரையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லி இந்த ஊர் முழுக்க இருக்கிற எல்லா சிசிடிவி கேமரா புட்டேஜும் வேணும், அந்த ஹோலி அன்னைக்கு என்ன விஷயம் ஆச்சோ எல்லாமே எனக்கு தெரியணும், எல்லாத்தையும் போயிட்டு கலெக்ட் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சு விடுறாரு. அப்படியே அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஷைலி போயிட்டு தம்மடிச்சுட்டு உட்காந்துட்டே இருக்கும் போது இவங்க தான் போயிட்டு பத்த வைக்கிறாங்க. அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே துருவ் வந்துட்டு தன்னுடைய பொண்டாட்டியை அடிச்சானா, உன் அக்காவை அடிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு சரியா தெரியல, அந்த பொண்ணு சொல்லவும் இல்ல, மேபி அவன் தான் இந்த பொண்ணு அடிச்சான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு என்னமோ துருவ அந்த பொண்ணு தான் பிளான் பண்ணி கொலை பண்ண பார்த்தாலோ, இதுல மாட்டி விட பார்த்தாலோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட். அதாவது அந்த பாராகிளைடிங்ல பறந்து போகும்போது உன்னுடைய அக்கா தான் புருஷனை கொலை பண்ண பார்த்திருக்காளோன்னு தோணுது அப்படின்னு போது, கிடையாது, வாய முடுங்க, சௌமியா அவளை ஹர்ட் பண்ணிட்டாலும் பண்ணிப்பா, ஆனா மத்தவங்களை எதுவுமே பண்ண மாட்டா அப்படின்னு போது, சூப்பர் டி, நீங்க மூணு பேரும் பிளான் பண்ணி என்ன ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. அடுத்து ஷைலி போயிட்டு ஆன்டி கிட்ட, நம்ம பண்ணது எல்லாமே சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ சொல்லு நம்ம பண்ணது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திருப்பி கேக்குறாங்க. அப்போ நமக்கு ஒரு பிளாஷ்பேக், ஒரு சீன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு உடம்புழுக்க காயம்பட்டிருக்கு, ஏன்டி உனக்கு காயம்பட்டிருக்கு, உன் புருஷன் அடிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு ஷைலி கேட்க, இவ அமைதியா இருக்கா, ஷைலி அங்கிருந்து கிளம்புறா. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பொண்ணு தன்னுடைய கையை போட்டு அவளே ஹர்ட் பண்ணிக்கிறா, காயப்படுத்திக்கிறா, அடியே பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி என்னடி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கையில கட்டுலாம் போட்டு விட்டு, இங்க பாரு உன் புருஷன் உன்னை அடிக்கிறான், உன்னை காயப்படுத்துறான் அப்படின்னா நீ என் கூட வந்துரு, நம்ம எந்த கிளம்பி போயிடலாம் அப்படின்னு போது, என்னால வர முடியாது, எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு போட்டோவை காமிக்கிறா. அந்த போட்டோல பார்த்தா ஷைலியும் சௌமியாவும் தான் இருக்காங்க. அம்மாவை அப்பா அடிச்சு அடிச்சு கொலை பண்ணிட்டாரு, அப்பா வந்துட்டு எப்படியோ தப்பிச்சாரு, அவருக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைக்கவே இல்ல, அதே போலதான் துருவம், அவன் என்ன போட்டு சமயம் குடும்பப்படுத்துறான், அடிச்சு அடிச்சு கண்டிப்பா கொலை பண்றான், அவன் மாட்ட மாட்டான், அவனுக்கு தண்டனையே கிடைக்காது அப்படின்னு போது, இல்லம்மா நீ அமைதியாரு, அவனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷைலி ஹக் பண்றா. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லி கேமரா புட்டேஜ் எல்லாம் வாங்கிட்டு சொல்லிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த புட்டேஜ் எல்லாம் போட்டு பார்க்கும் போது ஹோலி டைம்ல துருவம் நம்ம சௌமியாவும் சேர்ந்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போகாம வேற எங்கேயோ மார்க்கெட் சைடா போயிட்டு இருக்காங்க. இது ஏன்னு இவங்களுக்கு புரியாம நேரா போயிட்டு துருவ கிட்ட கேக்குறாங்க, நீ எதுக்காக சம்பந்தமே இல்லாம அந்த மலை பகுதிக்கா போகாம இந்த பக்கம் போயிட்டு இருக்க, மார்க்கெட் பக்கமா போயிட்டு இருக்க, இப்பதான் நான் கேமரால பார்த்தேன் அப்படின்னு போது இவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். யோசிச்சுட்டு அந்த சௌமியாவுக்கு வந்துட்டு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு, அதனாலயே அந்த பொண்ணு வந்துட்டு இன்ஹீலர் யூஸ் பண்ணுவா, அந்த இன்ஹீலரை மறந்து கடையிலேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் போயிட்டு கொண்டு வர போனோம், நான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அந்த பொண்ணு போயிட்டு கொண்டு வந்தா அப்படின்னு போது, இப்ப அப்படியே என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. சௌமியா கடைக்குள்ள போறா, சௌமியா மாதிரியே பக்காவா ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணு மாதிரியே ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணிட்டு ஷைலி வெளியே வந்து அந்த வண்டியில ஏறி கிளம்புறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தான் பறந்து போகும்போது அந்த லிவர் எல்லாம் கழட்டி விட்டு என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. மக்களே இந்த விஷயம் தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கெஸ் பண்றாங்க. ஏன் அப்படின்னா சௌமியாக்கு ஹைட்ட பார்த்தாலே பயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்லிருப்பான், நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், இவ இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, ஷைலி தான் போயிட்டு ஹெல்ப் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. அட பைத்திய முச்ச வெட்டுக்கிளி, எந்த விஷயத்த கோர்ட்ல சொல்லணுமோ அந்த விஷயத்த சொல்லாம அதை மட்டும் கோர்ட்டை விட்டியடா, சரி ஓகே இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே வெளியே போறாங்க. வெளியே போயிட்டு அங்க ஒரு லேடி கான்ஸ்டபிள் இருப்பாங்க, அவங்க கிட்ட அன்னைக்கு என்ன விஷயம் ஆச்சு, நீ வந்துட்டு அன்னைக்கு சௌமியாவை ஒழுங்கா பாத்துக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல மேடம் நான் நல்லா தான் பாத்துக்கிட்டேன், ரெண்டு பேரும் பெருசா வெளியே எங்கேயும் போல, ஆனா பாத்ரூம் மட்டும் போனாங்க, ஆனா ரெண்டு பேருமே ஒன்னாதான் போயிட்டு வந்தாங்க அப்படின்னு போது, என்னது ஒன்னா போயிட்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இப்ப அப்படியே பிளாஷ்பேக், ரெண்டு பேரும் ஒன்னா பாத்ரூம் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு
சௌமியா சௌமியாவா வெளியே வந்திருக்கா, ஷைலி ஷைலியா வெளியே வந்திருக்கா, அப்பதானே டிஎன்ஏ ரிசல்ட் பக்காவா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கெஸ் பண்றாங்க. வசமா மாட்டீங்க, உங்களால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சில பல ஆதாரங்கள்லாம் கலெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நேரா வீட்டுக்கு போயிட்டு நீங்க தப்பிக்கவே முடியாது, மூணு பொம்பளைங்களும் ஒன்னா பிளான் பண்ணி என்னையே ஏமாத்திட்டீங்க, என்ன ஏமாத்தினது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர, அப்போ ஷைலி மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும் துரு வந்துட்டு சௌமியாவை போட்டு சமயம் அடிப்பான், அந்த பையன் கொலை பண்ணவே பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இல்லனா கூட என்னைக்காச்சும் ஒரு நாள் அவனுக்கு கோவம் அதிகமாயிட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணிருப்பான். என்ன பண்ண சொல்றீங்க, வாழ்க்கை முழுக்க அவன்கிட்ட அடி வாங்கிட்டு ஒரு நாள் இறந்து போனன்னு சொல்றீங்களா? இதுக்கு முன்னாடியே துரு வந்துட்டு ஆன்டி கிட்ட நான் ஒரு நாள் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு தற்கொலை அப்படின்ற மாதிரி மாத்திடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கணுமோ அது பக்காவா கிடைச்சிருக்கு, இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் கிளம்புறாங்க. அவங்களுக்கு கஷ்டமா இருந்தா கூட நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல போயிட்டு அந்த கேஸ ரீஓபன் பண்றாங்க. இப்ப அப்படியே விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி வந்து சொல்லும் போது நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே ஷைலி எந்திரிச்சு நான் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்றா, எனது நீ தான் குற்றவாளியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேனு பாக்குறாங்க. எனக்கும் ஒன்னும் புரியல, ஹீரோயினுக்கும் ஒன்னும் புரியல, நீங்க எது சொல்றதா இருந்தாலும் இந்த விக்னஸ் கோன்ல வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் போயிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, என்னுடைய அம்மாவுடைய சாவுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க, ஷைலி சௌமியா இவங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அதுல அந்த அப்பங்கார ரொம்ப ரொம்ப மோசமானவன், அம்மா வந்துட்டு அமைதியா இருப்பாங்க, புருஷன் சொல்றதுதான் வேதம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்றவங்க. இந்த புருஷங்காரன் அம்மாவை போட்டு சமயம் கொடுமைப்படுத்துறான், சமயம் அடிக்கிறான், ஒரு நாள் வந்துட்டு பாத்தீங்கன்னா அடிச்ச அடியில அம்மா இறந்தே போயிடுறாங்க. இந்த விஷயத்த அப்பாவுடைய தம்பி சித்தப்பா பார்த்தாலும் அவர் அமைதியா இருக்காரு. போலீஸ் வந்துட்டு விசாரிக்கும் போது நம்ம சௌமியா தான் உண்மையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நீ எதுவும் சொல்லாத அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா ஷூ அப்படின்னு சொல்றாரு, என்னுடைய அம்மாவுடைய சாவுக்கு என் சித்தப்பாவும் ஒரு காரணமா இருந்திருக்காரு, நானும் தான் நானும் ஒரு காரணமா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சித்தப்பாக்கு பின்னாடி இருந்து நம்ம ஷைலி வெளியே வந்து எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு கண்ண காமிக்கிறா, அப்படியே ஷூன்னு சொல்றா. இதனால்தான் நம்ம சௌமியா வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்பா தான் அம்மாவை கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லாம அமைதியா இருந்திருக்காங்க, அப்பாவை காப்பாத்திருக்காங்க, அப்பா அதுக்கப்புறம் இறந்து போயிட்டு இருக்காரு, என்னுடைய அம்மாவுடைய சாவுக்கு அப்பா தான் காரணம், அந்த விஷயத்த அந்த பொண்ணு அப்பவே போலீஸ் கிட்ட சொல்லான்னு போனா நானும் என்னுடைய சித்தப்பாவும் தான் தடுத்தோம், இப்ப வந்துட்டு என்னுடைய அம்மா எப்படி கஷ்டப்பட்டாங்களோ அதே போல இவளும் இப்ப கஷ்டப்பட்டு நேரா போலீஸ்ல இருந்து கோர்ட் வரைக்கும் வந்து சொல்லிருக்கா, இப்பதான் என்னுடைய அக்காக்கு கொஞ்சம் பேசணும், இந்த விஷயம் எல்லாம் வெளியே சொல்லணும், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் எல்லாம் வந்திருக்கு, அந்த பொண்ணுடைய தைரியத்தை உழைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி அழுது அப்படியே கையெடுத்து கும்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடியே கும்பிடும் போது நம்ம ஹீரோயினுக்கு என்ன பேசுறது அப்படின்னே புரியல. நம்ம ஹீரோயின் நான் இந்த கேஸ ரீஓபனே பண்ணிருக்க கூடாது, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னுடைய கேஸ நானே வாபஸ் வாங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிட்டே வெளியே போறாங்க. இப்ப அப்படியே அக்காவும் தங்கச்சியும் சந்தோஷமா ஹக் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் வெளியே போகும்போது எப்பயுமே என்னுடைய அப்பா தான் வின் பண்ணுவாரு, ஆனா இந்த வாட்டி என்னுடைய அம்மா தான் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்து ஒரு கேஸ், அந்த கேஸ விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைம்ல போயிட்டு கதை ஓபன் பண்ணும்போது ஒரு மாமியாரும் மருமகளும் வந்து நிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு சமயம் காயம்பட்டிருக்கு, அந்த பொண்ணு ஏதோ சொல்ல ட்ரை பண்றா, என் மருமகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவ தவறி கீழே விழுந்துட்டா இங்க இருந்து வெளியே கிளம்புங்க அப்படின்னும் போது அவ ஒன்னும் தவறி கீழே விழுகல, இதுக்கு பேர் தான் டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க.